நாங்க வேற மாதிரி அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஷோ குடுக்குறாங்க எல்லாரும் பாத்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க நிச்சயமா இது விஷ ஊசியா தான் இருக்கும் ஆமா இது பாய்சன் தான் ஐயோ யாருமா இப்படி எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க ஐயோ கடவுளே ஏன் எங்களை இப்படி எல்லாம் சோதிக்கிற அம்மா அம்மா சூரிய தம்பிய பாருங்க பாருங்க பவானி அம்மா அங்க பாருங்க அங்க பாருங்கம்மா சூர்யா 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 கண்ணை திறந்து பாருங்க சூர்யா நான் பவானி நான் பேசிட்டு கேக்குதா அண்ணா சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணு சீக்கிரமா வர சொல்லுங்க சூர்யா சொல்லுங்க சீக்கிரமா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க டாக்டர் சூர்யாவுக்கு சுயநினைவு திரும்பற மாதிரி இருக்கு வெரி குட் நான் இமிடியட்டா வந்து பார்க்கறேன் ஓகே டாக்டர் ஓகே சீக்கிரமா வாங்க டேய் என்னடா இது சூர்யாவுக்கு நினைவு திரும்புதுன்னு சொல்றா என்னமா இது அன்கான்ஷியஸ்லி அவ கதை முடிச்சலன்னு பார்த்தா இப்ப பொழச்சிரோம் போல இருக்கே சூர்யா சூர்யா நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு சூர்யா 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 சபரியே நான் காப்பாத்தணும்னா நீ இந்த ஊரை விட்டு நிரந்தரமா எங்கயாச்சும் போயிடணும் மறுபடியும் இந்த ஊருக்கு திரும்ப வரவே கூடாது அப்படி ஒரு ப்ராமிஸ் நீ பண்ணா நான் சபரியை காப்பாத்துறேன் சபரியோட உயிர் எப்ப வேணாலும் போகும் நீ என்ன சொன்னாலும் போலீஸ் என்ன சந்தேகப்படாது ஏன்னா சபரியோட சூசைட் லெட்டர் தான் என்கிட்ட இருக்குல்ல அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாத அப்ப நீ ஊரை விட்டு போ நீ போனா சபரியை நான் ரிலீஸ் கிளம்பி போறீங்க ஆனாலும் உங்களை காப்பாத்த என்னால முடியலையே ஒரு பக்கம் போலீஸ் உங்களை தீவிரமா தேடுறாங்க இன்னொரு பக்கம் சரண்யா உங்களை எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கா அவளால உங்களுக்கு ஆபத்து ஏற்படாம இருக்கணும்னா நான் இந்த ஊரை விட்டும் உங்களை விட்டும் போறது தவிர எனக்கு வேற வழியே இல்ல இங்க பாருங்க நான் எங்க இருந்தாலும் நான் உங்க குழந்தைய பெத்து நல்லபடியா பாத்துப்பேன் நான் போயிட்டா நிச்சயமா அந்த சரண்யா உங்களை விட்டுருவா நீங்க நல்லபடியா இருங்க எனக்கு அதுவே போதும் I love you so much. Thank you. Love you too. Ida, then I'm going to make a plan. லேகா எதுக்குமா வர சொன்னேன்
வாங்க சார் உள்ள ப்ளீஸ். பரவாயில்லம்மா. சார் நீங்க வீட்டு ஓனர், வெளியிலே நிக்க வச்சு பேசுறது நல்லா இருக்காது, உள்ள வாங்க. வாங்க சார். என்னம்மா என்ன விஷயம்? நான் இந்த வீட்டை காலி பண்றேன் சார். ஏமா திடீர்னு இந்த முடிவு? அக்கம் பக்கத்துல இருந்தவங்க பிரஷர் கொடுத்தப்ப நான் உங்களை வீட்டை காலி பண்ண சொன்னேன், அப்ப நீங்க மறுத்துட்டீங்க. இப்ப நான் எந்த பிரஷரும் கொடுக்கலையம்மா, ஏன் திடீர்னு வீட்டை காலி பண்றேன்னு சொல்றீங்க? நான் இது சுயமா எடுத்த முடிவு சார். அப்படியாம்மா? அப்ப சபரி போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இதை பத்தி என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்க, நான் இந்த ஊரை விட்டு போறேன். என்னமா இது, எதுக்கு இந்த முடிவு? புருஷன் எங்க இருக்காருன்னு தெரியல, வயித்துல குழந்தையோட இந்த நிலைமையில நீ எங்கம்மா போவ? நீ இந்த வீட்டிலேயே இருக்கலாமா, வாடகை பத்தி கவலைப்படாத. உங்க நிலைமை சரியாகிற வரைக்கும் நான் பொறுத்துக்கிறேம்மா. சபரி நல்ல மனுஷன், எப்படியும் கூடிய சீக்கிரம் திரும்பி வந்துருவாருமா. இல்ல சார், நான் இந்த ஊரை விட்டு போனாதான் அவர் திரும்பி வருவாரு. என்னம்மா சொல்ற? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நீங்க எனக்கு செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீட்டு அட்வான்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே சபரி இந்த வீட்டுக்கு தான் திரும்பி வருவாரு, இங்கதான் இருப்பாரு. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி செய்யறன்னு புரியுதுமா. நீ இவ்வளவு தீர்மானமா முடிவெடுத்த பிறகு உன்னை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. செலவுக்கு ஏதாவது பணம் வேணும்? வேண்டாம் சார். நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறதே போதும். சரிமா. அம்மா நிதானமா யோசிச்சு பாரு. இல்ல சார், என்ன தடுக்காதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போனா? நீங்க போங்க சொல்ற. ஓகே மேடம். சார் வணக்கம் சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நான் லேக் அவுட் சிஸ்டர் சந்திரா. ஓஹோ. ஐயோ அக்கா, வீடு பூட்டி இருக்கு. லேகா வீட்ல இல்லையா? இல்லம்மா, உங்க சிஸ்டர் வீட்டை காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. என்ன இவ, வீட்டை காலி பண்ணிட்டாளா? ஏன் வீட்டை காலி பண்ண சொல்லி நீங்க ஏதாவது வற்புறுத்துனீங்களா? இல்லம்மா, நான் காலி பண்ண சொல்லலம்மா. எஸ் சார். அக்கா ஏதாவது வாடகை பாக்கி வச்சிருக்காங்களா? அப்படி இருந்தா சொல்லுங்க, அதை நாங்க செட்டில் பண்ணிடுறோம். வாடகை பாக்கினா? பிரெக்னண்டா இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போன சொல்வீங்களா? அதுவும் அவ புருஷன் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு, ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் லேக்காவை வீட்டை காலி பண்ண சொல்லல. நான் போக வேண்டாம்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனா அவங்க நான் போனாதான் சபரி திரும்ப வருவார்னு இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ போனாதான் சபரி வருவாரா?
இதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியலமா. சரி, அவ இப்ப எங்க போயிருக்கா? ஊரை விட்டே போறேன்னு சொன்னாங்கமா. ஐயோ, எனக்கு அது லேக்காக்கா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஐயோ, அவங்க எந்த ஊருக்கு போறாங்கன்னு கூட தெரியலையே. நான் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை தடுத்தேம்மா, அவங்க கேட்கவே இல்லை. இது என்ன கொடுமை? வயித்துல பிள்ளையோட எங்க போனா? அவளுக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? நேரா என் வீட்டுக்கு வர வேண்டியதானே? அக்கா பிளீஸ், டென்ஷன் ஆகாதீங்க. சார், லேகாக்கா எப்ப போனாங்க? இப்பதான் ஆட்டோல இந்த பக்கம் போனாங்க. அக்கா, லேகாக்கா ரொம்ப தூரம் போயிருக்கு, சான்ஸ் இல்ல. நம்ம தேடினா கண்டுபிடிச்சிருவோம். சார், லேகா மறுபடியும் திரும்ப வந்த உடனே எனக்கு தகவல் கொடுங்க. என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருக்கு. ஓகே சார், நான் பார்க்கறேன். அண்ணே, சீக்கிரம் வண்டி எடுங்க. சரிங்க மேடம். தேவி, என்ன இவ எங்க போனான்னு தெரியலையே. இவளுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஊரை விட்டு போகணும்னு முடிவெடுத்திருக்கா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. திடீர்னு ஏன் ஊரை விட்டு போகணும்? அதான் எனக்கு ஒன்னும் புரியலக்கா. இப்படி திடீர் திருப்பின போயிட்டா அப்போ சபரி சார் கேஸ் என்ன ஆகும்? அவரை யார் காப்பாத்துவாங்க? இல்ல, லேகா சபரிய விட்டு அப்படி அம்போன்னு விட்டுட்டு போற ஆள் இல்ல. ஆனா அதையும் மீறி போறானா, அவளை பயமுறுத்துற மாதிரி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு. ஆமாங்கா, அப்படியே இருக்கலாம்க்கா. லேகாக்காவ கண்டுபிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அண்ணா, கொஞ்சம் ஆட்டோ சீக்கிரம் ஓட்டுங்க. சரிங்க மேடம். இது வேற. லேகாவுக்கு கால் பண்ணி பார்க்கறேன். சந்திரா, உன்னை விட்டு நான் பிரிய வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சுடு. எடுக்க மாட்டேங்கிறா. ஏய், உன் ஃபோன் வந்து ட்ரை பண்ணி பாரு சீக்கிரம். தேவி, என்ன எல்லாரும் மாறி மாறி ஃபோன் பண்றாங்க? ஒருவேளை நான் ஊரை விட்டு போற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமோ? என்னாச்சு? அக்கா, ஃபோன் ரிங் போகுது, ஆனா எடுக்கலக்கா. அக்கா, லேகாக்கா எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? லேகா ஊரை விட்டு போறானா, ஒன்று ட்ரெயினில் போகணும் இல்லை பஸ்ஸில் போகணும். அவளை கண்டுபிடிக்கணும்னா எதுக்கும் நான் சந்திரகாந்தா மேடம்க்கு கால் பண்ணி இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சொல்லு சந்திரா. மேடம், சாரி மேடம், ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்களா? பரவாயில்ல, சொல்லு. மேடம், லேகா ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டுருக்கா. என்ன சொல்கிற சந்திரா? மேடம், ஊரை விட்டு போகிறேன்னு வீட்டு ஓனர்கிட்ட சாவியை கொடுத்துட்டு லேகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கா.
மேடம், எனக்கு என்னமோ இது சரியா படல. சபரிய காணோன்னு டிபார்ட்மெண்ட் தேடிட்டு இருக்கு. ஒருவேளை சபரிய கண்டுபிடிச்சு நாங்க கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவருக்காக ஆஜராகிறதுக்கு லேக்கா இருக்கணும்ல? இல்லைன்னா அது சபரிக்கு தானே பெரிய பிரச்சனை. அது அவளுக்கும் நல்லா தெரியும். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப அவ எப்படி ஊருக்கு போவா? மேடம், எனக்கு இதுல ஏதோ சதி இருக்கிறதா தோணுது. லேக்கா தானா போயிருக்க மாட்டா? அவளை யாரும் மிரட்டி போக வச்சிருக்காங்க. இருக்கலாம். ஒருவேளை சபரி இருக்கிற இடம் தெரிஞ்சு லேக்கா அவர் தேடி போயிருக்காளா? இல்லைன்னா சபரிய வச்சு பிளாக்மெயில் பண்ணி யாரோ லேக்காவை ஊரை விட்டு போக வச்சிருக்கணும். மேடம், எப்படி இருந்தாலும் லேக்காவை உடனே கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்க முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க. நானும் அவளோட ஃபோன் நம்பரை கண்ட்ரோல் ரூமு கொடுத்து ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. என்னவா இருக்கும், லேக்கா யார பார்க்க ஊருக்கு போறா? என்ன சொன்னாங்க? லேக்கா ஃபோனை ட்ரேஸ் அவுட் பண்ணி லேக்காவை ட்ரேஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாமளும் முடிஞ்ச வரைக்கும் தேடுவோம். ஆங்கா அண்ணா, கொஞ்சம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம். சிஸ்டர், பிபி அப்பப்ப செக் பண்ணிக்க ஓகேவா? பல்ஸ் ரேட் என்னங்கறத அப்பப்ப மானிட்டர் பண்ணிட்டே இரு. கேர்ஃபுல். ஒன் ஹவர் கூட தடவை கண்டிஷனை செக் பண்ணிக்க ஓகேவா? அத்தை, என் புள்ள சூர்யா குணமாகணும்னு நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். அத்தை, தீர்த்தமும் கொண்டு வந்திருக்கேன். அதை என் கையால சூர்யாவுக்கு கொடுக்கணும். மறந்தாங்கம்மா, அதை கொடுங்கம்மா. நில்லுங்க, ரொம்ப அக்கறைதான். இவ்வளவு அக்கறையா இருக்கிற நீங்க வீட்டுக்குள்ள புதுசா நர்சன் ஒருத்தி நுழைஞ்சு என் புருஷனை கொல்ல பார்த்தாலே அப்ப தடுத்துருக்கணும் நீங்க. வாய மூடு. சூர்யாவை பாத்துக்கிறதுக்கு நர்ஸ் ஏற்பாடு பண்ணது நீ. இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமா, சூர்யாவை கொல்ல நீ பல தடவை முயற்சி பண்ண. வந்தவன் நீ செட்டப் பண்ண ஆளா கூட இருக்கலாம்ல. அம்மா, இருக்கலாம்னு ஏமா இழுக்கறீங்க? இவ செட்டப் பண்ண ஆளு தானே, தைரியமா சொல்லுங்கம்மா. முட்டாள்தனமா பேசாதீங்க. பவானியே ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு எப்படி நர்ஸ் அடிச்சு துரத்துவாங்க? அதெல்லாம் அத்தையை நம்ப வைக்க இவ போடுற டிராமா. என்னங்க ஒரே சத்தம்? டாக்டர், புது நர்ஸ் ஒருத்தி வந்தா சூர்யாவுக்கு விஷ ஊசி போடுறதுக்கு முயற்சி பண்ணா. அது கண்டிப்பா விஷ ஊசியாதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாரி பவானி, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்க முடியாது. நீ தான் ரிஸ்க் எடுத்து சூர்யாவை எங்க தங்க வச்ச? யார் வராங்க போறாங்கங்கிறத நீ தானே கண்காணிக்கணும். சிஸ்டர், சூர்யாவை விட்டுட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லாம போயிட்டீங்களே. சாரி மேடம், அவங்க ரொம்ப நம்பிக்கையா பேசினாங்க, அதை நம்பி ஏமாந்துட்டேன். பவானி எப்பவுமே இப்படிதான் கூட்டையை குழப்பிட்டு இருப்பா. டாக்டர், நீங்க சொல்லுங்க, சூர்யா கண் முழிச்சிட்டானா? அவன் குணமாயிட்டானா? இல்லம்மா, சூர்யா மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிட்டாரு. டாக்டர், பதட்டப்படாதம்மா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்றேன். சூர்யா உடல் நிலைமை நல்லா தேறி வந்திருக்கு. அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே இருந்தார்னா கூடிய சீக்கிரத்துல குணமாயிடுவார். முருகா, எல்லாம் உன்னோட கருணைப்பா. பவானி, உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. உன் புருஷனை காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு தைரியமா போராடிட்டு இருக்க. நன்றி டாக்டர். ஆனா சூர்யா மறுபடியும் மயக்கம் ஆயிட்டாரு. இது தற்செயலான நிலைமை தான். கண்டிப்பா எப்படி அவரு சுய நினைவுக்கு வந்துருவார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.